இது வந்து எங்கன்னா நடு கடல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டே பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. இங்க இருந்து தன்கொடி வர போகும். தன்கொடிக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போயிரு. மிதக்குது மிதக்குது மிதக்குதா? தண்ணியில இருந்து அப்படியே மேல வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செஞ்சில். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியுங்களா? ஒரு சூப்பரான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பண்டைய ராமாயண காலத்தில் அனுமரெல்லாம் ஒன்றா சேர்ந்து இலங்கைக்கு போகிறதுக்காக பாலம் அமைச்சாங்க. அப்போது வந்து கடலில் மிதக்கக்கூடிய கற்களை வச்சு தான் பாலம் அமைச்சதாக சொல்லி சொல்கிறாங்க. அந்த மிதக்கும் கற்கள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாம் போய் பார்க்கலாம். இப்போ அந்த மிதக்கும் கற்களை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. அந்த கல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாமளும் பார்க்கலாம். சரி வாங்க, அந்த கற்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோதண்டராம சுவாமி அது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது வந்து எங்கன்னா நடு கடலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ்கோடி போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது நடு கடலில் இருக்குது. மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு அத்தி மரம் மட்டும் இருக்குது இங்கே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்குது. கோதண்டராமர் திருக்கோயில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம் ஆகும். ஆச்சுங்களா, இது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இது முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த கோதண்டராமர் திருக்கோயில் வந்து நமக்கு இருக்குது. படிக்கட்டே பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. வெளியில வெயில் அவ்வளவு சுட்டரிச்சாலும் கோயிலுக்கு உள்ள வந்தோன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ராவணனுடைய தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா முடிசூட்டப்பட்ட இடம் இந்த இடம் தாங்க. இந்த கோயில் மேலேருந்து பார்க்கும்போது கடற்பரப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ராமர் பாலம் கூட தெரியுது இங்கிருந்து பார்க்கும்போது. தன்கொடி வர போகும். தன்கொடிக்கு அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடும். நடுவில் ஒரு மணல் திட்டு தெரியுது பாருங்க உங்களுக்கு. பாருங்க மணல் திட்டு தெரியுதுங்களா? மணல் திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ்கோடி வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போயிடலாம். இதுதான் ராமர் பாலம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரைக்கும் இது போதுங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போயிடுதான் ஸ்ரீலங்கா வரைக்கும். இங்க பாருங்க, அது வந்து இங்க வந்த பார்த்தா இங்க வந்தாதான் நீங்க பார்க்க முடியும் இந்த ராமர் பாலத்தை. பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து மிதக்கிற கல் இருக்கும், அதை நாம வந்து இப்போ பார்ப்போம். கல் மிதக்குதா? மிதக்குது. ஓகே. ஹலோ, மிதக்கிற கல் பார்த்துட்டீங்க? மிதக்குதா? நாங்களும் பார்த்துட்டு வரோம். தண்ணியில் மிதங்குது பாருங்களா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வெயிட்டா இருக்குது. ஆமா சார்.
கல்லு பார்த்தீங்கன்னா மிதங்குது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே கல்லு வந்து மிதங்குது. இப்போ நம்ம பாருங்க தண்ணிக்குள்ளே வந்து இந்த கல்லு வந்து மிதங்குது, நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க, ஃபுல் வெயிட்டாக இருக்குது. மக்கள் பாருங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே அமுக்குறாங்க. அமுக்குனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து தண்ணியிலிருந்து அப்படியே மேலே வருது, உங்களுக்கு ஃபுல்லாகவே தண்ணி அது உள்ளே வந்து போகவே இல்லை. அது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானே அமைக்க ஆட்டுறேன் பாருங்க. அதேமாதிரி கல் எப்போ இது ஏறக்குறைய ஒரு 3-4 கிலோ வர மாட்டிருக்கு வெயிட்டு. இந்த மிதக்கும் கல்லானது பார்த்தீங்கன்னா இறந்து போன பவளப்பாறையினுடைய ஒரு பகுதி தான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு துவாரங்கள் வழியாக காற்று உள்ளே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா தானாகவே மிதக்க ஆரம்பிச்சிடுது. நாம ராமேஸ்வரம் ஃபுல்லா பார்த்துட்டு இப்போ திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. அடுத்த வர வீடியோ திருச்செந்தூர் தான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம பாம்பன் பாலத்து மேலே தான் போயிட்டு இருக்கோம். நாம போயிட்டு இருக்க சுற்றுலா பேருந்தை வந்து டிரைவர் தமிழ் செல்வி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த சில காட்சிகள் உங்களுக்காக. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் வந்து தலைமுழுகுனா உங்களுக்கு எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒருத்தர் ராமேஸ்வரத்துலேயே பிறந்து வளர்ந்துருந்தானா அவன் எங்கே போய் தோஷத்தை கழிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் காவேரி கரையோரம் பிறந்து வளர்ந்தேன், என்னுடைய தோஷம் கழிக்கணும்னா நான் ராமேஸ்வரம் வந்து கடலில் வந்து தலைமுழுகிட்டு போகிறேன். இப்போ ஒருத்தர் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு, அவருக்கு தோஷம் இருக்குதுன்னா காவேரி கரையில் வந்து அவர் தலைமுழுக வேண்டியதுதான். இப்படி மாறி மாறி தலைமுழுகிட்டு போக வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்டால் நம்ம என்ன தான் பண்ணுறது, என்ன தான் சொல்கிறது? சரி விடுங்க, அவங்கவுங்க தலையெழுத்து எப்படி இருக்குதோ அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா?